பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். நடிகர் விஜயகாந்த் மறைந்திருக்கிறார், உங்களோட இரங்கலை நீங்க பதிவு செய்யலாம். ஒரு மாபெரும் தலைவர், மக்கள் தலைவர், குறிப்பாக தமிழக அரசியல்ல ஒரு சாதாரண மனிதனுக்கு இடம் இருக்கிறது அப்படின்னு காட்டின ஒரு பெரிய ஒரு மனிதர், ரொம்ப சிம்பிளான ஒரு மனுஷன், தொண்டர்களை வந்து தன்னுடைய குடும்பம் போல பார்த்து கொண்டவர். சினிமாவில் மட்டும், தென்னிந்தியா சினிமாவில் மட்டுமே புகழ் உச்சிக்கு போகலைங்க, அரசியலில் மட்டும் அரசியலில் கூட மக்களுக்காக எப்பொழுதும் நிற்பேன் என்பதை தொடர்ந்து காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். இது பேரிழப்பு நிச்சயமா. கடைசி காலகட்டத்தில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க, அது எல்லோருக்குமே அது வந்து மனசில் ஒரு பெரிய நிரல் தான். போராடி கொண்டே இருந்தார்கள், தொடர்ச்சியாக மருத்துவமனை போனாங்க, திரும்ப வந்தாங்க, மருத்துவமனை போனாங்க. அதனால் அவருடைய ஆன்மா இந்த நேரத்தில் சாந்தி அடையட்டும். ஒரு பெரிய எழுச்சியோடு ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு வந்தாங்க, குறிப்பா 2011 தேர்தலாம் நம்ம காட்டினாங்க. தமிழகத்திலே மூன்றாவதாக ஒரு அணி வர முடியும் என்பதை ஆழமாக பதிவு செய்தோம். இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை பதிவு செய்கின்றோம். அவருடைய ஆன்மா சிவபெருமானுடைய காலடி நிழல் இருக்கணும். தொடர்ந்து அவருடைய தொண்டர்களுக்கும் குடும்பத்தினருக்கும், அவரை நேசிக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கும் எப்பொழுதும் அவருடைய மேலிருந்து அவருடைய பாசம் இருக்கட்டும். சார், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவை அடுத்து அவருடைய இந்த இழப்பு, மறைவு எந்த அளவுக்கு அரசியலில் பேரிழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நினைக்கிறீங்க சார்? மேடம், இந்த நேரத்துக்கு நான் அரசியல் பத்தி பேசுறது சரியா இருக்காதுங்க மேடம். காரணம், 2011 சொன்னது போல ஒரு முக்கியமான காலகட்டத்துல தமிழகத்துல சாதிச்சு காட்டிய ஒரு மனுஷன். அதன் பிறகு தொடர்ந்து 2016 வரைக்குமே தமிழ்நாட்டில் விஜயகாந்த் அவர்கள் இல்லாம அரசியல் இல்லை என்ற நிலையை வந்து ஏற்படுத்தினாங்க. ரொம்ப போல்டா பேசக்கூடியவங்க, ஒரு தனித்தன்மை, ஒரு அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து சுயம்புவா வரணும் அப்படின்னா ஒரு தனித்தன்மையான அரசியல் தலைமை பண்பு அவர் இருந்துச்சுங்க. விஜயகாந்த்னாவே தனித்தன்மை அப்படிங்கிறத பதிய வச்சவர். செகண்ட், ரொம்ப யோசிச்செல்லாம் அரசியல் பண்ணக்கூடிய மனிதர் இல்லைங்க. இதயத்துல என்ன தோணுதோ செய்யக்கூடிய ஆள். அதனாலதான் ஏழை மக்களுக்கு ரொம்ப நெருக்கமா கொண்டு போனாங்க. ஸோ ஒரு ஒரு காலகட்டத்திலும் கூட அரசியல் சூழல் மாறுது. இன்னைக்கு அதை ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் இன்னைக்கு பேசினா சரியா இருக்காது மேடம். நன்றி. சார், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை விஜயகாந்த் அவர்கள் எட்டி இருக்கிறார், அவர்களது உழைப்பை எப்படி பாக்குறீங்க சார்?